NMMS സ്കോളർഷിപ്പ് എക്സാം മെൻ്റൽ എബിലിറ്റി ടെസ്റ്റ് ക്വസ്റ്റ്യൻസ് குறியீடும் குறியீட்டின் பொருள் அறிதலும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். குட் GOOD என்பதனை HPPE என்ற குறியீடாக கொண்டால் லுக் LOOK லுக் என்பதனுடைய குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம குட் அண்ட் HPPE எதையை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகே, ஜி இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஹெச் கொடுத்துருக்காங்க, அப்போ ஜி ஆஃப்டர் ஹெச் வரும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில். அதே மாதிரி ஓ ஆஃப்டர் என்ன வந்துடும், நமக்கு பி வந்து வரும். அதே மாதிரி ஓ அடுத்தது பி வந்துடும், டி உடைய அடுத்து எழுத்து இ வந்து வரும். அதாவது கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையினுடைய எழுத்துக்கள் எல்லாமே அதனை தொடர்ந்து வரக்கூடிய குறியீடுகளாக இருக்குது இல்லையா. அதே மாதிரி இப்போ லுக் ஆஃப்டர் என்ன வரும் அப்படின்னா எல் ஆஃப்டர் என்ன எழுத்து எம் வரணும், ஓ ஆஃப்டர் என்ன வரணும் பி வரணும், அதே மாதிரி ஓ ஆஃப்டர் பி வரணும், கே ஆஃப்டர் என்ன வரணும் எல் வரணும். அப்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி MPPL அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பியூட்டி என்பதை YTUAEB என்ற குறியீடாக கொண்டால் தேங்க்ஸ் என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த பியூட்டி என்ற ஆங்கில வார்த்தையினுடைய எழுத்துக்கள் பாருங்கள், பின்னாலிருந்து முன்னால் எழுதப்பட்டு இருக்குது. அதாவது ஒய் அப்படிங்கிறது கடைசியாக பியூட்டியில் இருக்குது, இதில் ஃபஸ்ட்டு இருக்குது, அடுத்தது டி இருக்குது, இதில் ரெண்டாவதாக டி இருக்குது. இந்த மாதிரி அப்படியே திருப்பி எழுதியிருக்காங்க. அதே போல் நம்ம தேங்க்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து திருப்பி எழுதணும் அப்படின்னா SKNAHT அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் இதனுடைய பதில். அடுத்தது டீச் என்பதனை UEADI என்ற குறியீடாக கொண்டால் ரீச் என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது டீச் பாருங்கள், TEACH இருக்குது, இதுலேயும் பாருங்கள் UEADINு இருக்குது. அப்போ இஏ அப்படிங்கிற எழுத்து வந்து அந்த உயிர் எழுத்துக்கள் AEIOUன்னு சொல்வோம் இல்லையா, அந்த உயிர் எழுத்துக்களில் இஏங்கிற எழுத்து வந்து இதில் மாறவே இல்லை, ரெண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து. அதே போல் இதுலேயும் UEADIDயும் ரெண்டாவது எழுத்து மூணாவது எழுத்து மாறவே இல்லை, மீதி இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்கள் தான் டி ஆஃப்டர் யு வரும் இல்லையா. தென் இஏ வந்து அப்படியே இருக்குது, தென் சி ஆஃப்டர் என்ன வரும் டி வருது, ஹெச் ஆஃப்டர் ஐ வந்து வரும் இல்லையா. அப்படின்னா அப்போ ரீச் அப்படிங்கிறதுக்கு ஆர் அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு என்ன வந்துடும் எஸ் வந்துடும் இல்லையா. அப்போது இஏ வந்து அப்படியே இருக்கும், சி ஆஃப்டர் என்ன வரும் டி வரும், ஹெச் ஆஃப்டர் என்ன வரும் ஐ வந்து வரும். அப்போது ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா எஸ் ஆப்ஷன் டி SEADI அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். போர்டு என்பதனை ANARD என்ற குறியீடாக கொண்டால் கோர்ட் என்பதன் குறியீடு. இப்போது போர்டில் வந்து பாருங்கள் BOARD ANARD இந்த இதில் கடைசி மூன்று எழுத்துக்கள் மாறவே இல்லை, முதல் இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் மாறியிருக்கு. பிக்கு பதில் இங்கே என்ன இருக்குன்னா ஏ இருக்குது. அப்போ பியினுடைய முன்னால் வரக்கூடிய எழுத்து, அதாவது பிக்கு முன்னால் என்ன வரும் ஓ வருது, ஓக்கு முன்னால் என்ன வருது என் வருது இல்லையா, அதனால் பிஓக்கு பதிலாக ANARDன்னு போட்டிருக்காங்க. இப்போது கோர்ட் நம்ம அதே போல் கண்டுபிடிக்கிறோம். இதுலேயும் கடைசி மூன்று எழுத்துக்கள் நம்ம மாற்றக்கூடாது, URT அப்படிங்கிறது மாற்றக்கூடாது. இப்போ சி வந்து சிக்கு முன்னாடி என்ன வரும் நமக்கு பி வரும் இல்லையா, அடுத்தது ஓக்கு முன்னாடி நமக்கு என்ன வரும் என் வரும். அப்போது ஆன்சர் வந்து BNURT அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்தது கூல் COOL கூல் என்பதை CONK என்ற குறியீடாக கொண்டால் ரூல் என்பதன் குறியீடு. இப்போ COOL CONK ஃபஸ்ட்டு இரண்டு எழுத்துக்கள் வந்து மாறவே இல்லை, கடைசி இரண்டு எழுத்துக்கள் தான் மாறியிருக்கு. ஓக்கு வந்து என் கொடுத்துருக்கு, அதாவது ஓவினுடைய முன்னால் வரக்கூடிய எழுத்து தான் என் இல்லையா. அதே மாதிரி எல்லுக்கு முன்னால் வரக்கூடிய எழுத்து தான் வந்து கே. அப்போது கடைசி இரண்டு எழுத்துக்களுக்கு முன்னால் வரக்கூடிய எழுத்துக்கள் தான் இங்கே கொடுத்துருக்கு. அதே போல் ரூல்லையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு இரண்டு எழுத்துக்கள் மாற்றவே கூடாது,
தென் எல்லுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து என்னதுன்னா கே அப்படிங்கிறத வரும். ஈக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து என்னது டி வரும். அப்படின்னா இதனுடைய ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி RUKD அப்படிங்கிறது வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆங்கில எழுத்துக்களும் எண்களும் இணைக்கப்பட்டு குறியீடுகளாக கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வந்து ஆங்கில எழுத்துக்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் 1, 2, 3 அப்படிங்கிற நம்பர். இது போல் ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 2, சிக்கு வந்து 3, டிக்கு வந்து 4, இதே மாதிரி லைனாக வந்து நம்பர்ஸ் கொடுத்து ஜெட்டுக்கு வந்து 26 அப்படின்னு கொடுத்துருக்கு. அது வரைக்கும் நம்பர்ஸை வந்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு சில குறியீடுகளை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஏபிசிடியின் குறியீடு 1, 2, 3, 4 என்றால் இஎஃப்ஜிஹெச் என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ அப்படிங்கிறது 1வது எழுத்து 1, பிங்கிறது 2வது 2, சிக்கு 3, டிக்கு 4 கொடுத்துருக்கு இல்லையா. அப்படின்னா இஓடது என்ன வரும் நமக்கு 5, எஃப்க்கு பதிலாக 6, ஜிக்கு பதிலாக 7, ஹெச்சுக்கு பதிலாக என்ன வரும் 8 அப்படிங்கிறது வரும். அப்போது இதனுடைய விடை வந்து ஆப்ஷன் டி 5, 6, 7, 8 அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்தது பாருங்கள், சிஎஃப்ஐயின் குறியீடு 3, 6, 9 எனில் பிடிஎஃப் என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிஎஃப்ஐங்கிறது சி என்னுடைய ஆங்கில எழுத்துக்கு இணையான நம்பர் வந்து 3, எஃப்பினுடைய எழுத்து வந்து 6, ஐக்கு பதிலாக வந்து 9 வரும் இல்லையா. அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது பிக்கு வந்து என்ன வரணும் 2வது எழுத்து, டி வந்து எத்தனாவது எழுத்து 4வது எழுத்து, எஃப் வந்து எத்தனாவது எழுத்து 6வது எழுத்து. அப்போது இதனுடைய விடை வந்து நமக்கு என்ன வரும் 2, 4, 6 ஆப்ஷன் பி, இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள், ஏபிசி என்பதன் மதிப்பு 6 எனில் சிடிஇயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏபிசியினுடைய மதிப்பு எப்படி 6 வந்தது, ஏயினுடைய எழுத்து வந்து 1, பியினுடைய எண் வந்து 2, சியினுடைய எண் வந்து 3. இந்த மூன்றையும் கூட்டி பாருங்கள், 1 + 2 + 3 மூன்றையும் கூட்டும்பொழுது நமக்கு 6 கிடைக்குது. அதே போல் சிடிஇ பாருங்கள், சியினுடைய எண் வந்து 3, டி வந்து 4, இ வந்து 5. இப்போ 3, 4, 5 இது மூன்றையும் கூட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய எண் வந்து 12. இதனுடைய விடை வந்து ஆப்ஷன் சி 12 அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கேள்வி, சென்னை ஈக்குவல் டு 55 எனில் டெல்லி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சென்னை அப்படிங்கிறது சி அப்படிங்கிறது 3, ஹெச் அப்படிங்கிறது 8, இ அப்படிங்கிறது 5, என் அப்படிங்கிறது வந்து 14, திரும்ப என் வந்து ஒரு 14, ஏ வந்து 1, ஐ வந்து 9. இது எல்லாத்தையும் கூட்டும் பொழுது நமக்கு 55 அப்படிங்கிறது கிடைக்குது. அதே வரிசையில் பார்த்தா டெல்லி அப்படிங்கிறது பாருங்கள், டி வந்து 4, இ வந்து 5, எல் வந்து 12வது எழுத்து, ஹெச் வந்து 8வது எழுத்து, ஐ வந்து 9. அப்போ இது எல்லாத்தையும் 4, 5, 12, 8, 9 எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 38 அப்படிங்கிறது வருது. அப்போ டெல்லி இதனுடைய மதிப்பு வந்து ஆப்ஷன் பி 38ங்கிறது சரியான பதில். அடுத்தது பாருங்கள், இ ஈக்குவல் டு 25 எனில் ஜே ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஈனுடைய மதிப்பு நமக்கு தெரியும் 5 அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் 5 கொடுக்கல, இங்கே வந்து 25 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போது எப்படி அப்படின்னா வர்க்க எண்ணாக கொடுத்துருக்கு. ஈனுடைய மதிப்பு 5னா 5 × 2, அதாவது 5 × 5 = 25 கொடுத்துருக்கு. அப்போ ஜேக்கு வந்து நமக்கு என்ன வரும்னா ஜேயினுடைய ஆங்கில வரிசைப்படி அதனுடைய குறியீடு வந்து 10. அப்போ 10னுடைய வர்க்கம் வந்து 10 × 2, அதாவது 10 × 10 = 100 அப்படிங்கிறது வரும். ஓகே, இது மாதிரி தான் வந்து நீங்கள் குறியீடுகள் ஆங்கில எழுத்துக்களுக்கு எண்களை வந்து குறியீடாக வைத்து போடணும். இதே கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. இது போல் வேறு எழுத்துக்கள் கொடுத்து வேறு எண்கள் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து நமக்கு கேட்கலாம். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் தெளிவாக ஒரு நோட்டில் எழுதி பார்த்துட்டு அதே மாதிரி ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் போடணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இதுவரைக்கும் இந்த சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் ஃபோனுக்கு வரும். மற்றும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். தேங்க்யூ.